கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டம் எதிரொலியாக தமிழக பேருந்துகள் ஜூஜுவாடி வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம். செய்து, தமிழகத்திற்கு காவிரி நீர் திறந்து விட்டதை எதிர்த்து கர்நாடகாவில் முழு அடைப்பு இன்று மந்த் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் இருந்து சுமார் 430 பேருந்துகள் கர்நாடகா செல்லாமல் இன்றைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. வழக்கம் போல கர்நாடக மாநில அரசு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அந்த மாநில அரசு தெரிவித்தாலும் கூட இங்கு பதட்டம் நிலவி வருகிறது. 144 தடை உத்தரவு போட்டப்பட்டிருக்கிறது. காவிரியில் தமிழ்நாடு அரசு வினாடிக்கு 224,000 கனஅடி நீரை கோரியிருந்தது. ஆனால் காவிரி மேலாண்மை வாரியம் வினாடிக்கு 5,000 கனஅடி நீரை மட்டுமே திறக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக, அதாவது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் நீதிமன்றத்தை நாடியது. நீதிமன்றமும் காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்த பிறகும் கூட அந்த 5,000 கனடி நீரை திறப்பதற்கு அன்றைக்கு அவர்களுக்கு மனமில்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திறக்க மாட்டோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவாக இருக்கட்டும், இதற்காக அமைக்கப்பட்ட காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய உத்தரவாக இருக்கட்டும், இப்பொழுதுமே காற்றில் பறக்கிவிடக்கூடிய ஒரு அரசாங்கமாக கர்நாடக மாநில அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கூட்டணி கட்சியாக தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய விஜயா திமுக அரசு தமிழக விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது. இது தொடர்பாக அந்த அரசை நேரடியாக வலியுறுத்துவதற்கும் விடியா திமுக அரசுடைய பொம்மை முதலமைச்சருக்கு மனமில்லாமல் இருக்கிறது. இந்த நிலைகளை கண்டித்து இன்றைக்கு கர்நாடகத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் அங்கு பதற்றம் நிலவி வருகிறது. குறிப்பாக அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக அந்த அரசாங்கம் 144 தடை உத்தரவு போட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. பெங்களூரில் வழக்கம் போல பிஎம்டிசி கேஎஸ்ஆர்டிசி பஸ்கள் எதிர்ப்பினும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெங்களூரில் இன்று ஓலா ஊபர் ஆட்டோக்கள் வழக்கம் போல இயங்கும் என்று தெரிவித்தாலும் கூட முழு அடைப்பு அங்கு நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாட்டல் நாகராஜ் என்பவர் வருகிற 29 அந்த போராட்டத்தை நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதனால் அவர் இந்த பந்தில் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் 20,000 போலீசாருக்கும் மேற்பட்டோர் அங்கு குவிக்கப்பட்டிருப்பதால் ஒரு பதட்டமான நிலையை நீடித்து வருகிறது. பெங்களூரை பொறுத்தவரைக்கு குருபூர் சாந்தகுமார் என்கிற அந்த விவசாய அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைமையில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கப்பட்டு அங்கு பல்வேறு ஓட்டல்கள் அதே போன்று கடைகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் பல்வேறு பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் பல்வேறு அசம்பாவிதங்கள் நிகழக்கூடாது என்பதற்காக ரோந்து பணியிலும் போலீசார் உஷாரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னையிலிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே, அதாவது உசூர் பகுதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கர்நாடகாவில் இந்த முழு அடைப்பு காரணமாக வழக்கமான ஒரு இயல்பு நிலை இல்லாத ஒரு நிலையா இருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு தொடர் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியத்தின் உத்தரவை கூட தமிழக அரசால் பின்பற்றி அதன் நீரை பெற முடியாத ஒரு நிலையில் தொடர்ச்சியாக விவசாயிகள் தமிழகத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். காவிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாலிய பயிரை கண்டபோதெல்லாம் பாலினேன் என்று கூறக்கூடிய கடலூரில் அந்த மண்ணிலேயே அந்த பயிர்கள் எல்லாம் கருதக்கூடிய ஒரு நிலை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. தமிழக விவசாயிகளுடைய தொடர் போராட்டம் திருச்சியிலே ஐயாச்சனை தலைமையில் தொடர்ந்து 50 மேலாக போராடி வருகிறார்கள். பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். வாரிசு அமைச்சர் உதயநிதியை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல முதலமைச்சர் சந்தித்து மனுக்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை இங்கு நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.